ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து இந்த மைசாரத்தையில் ஒரு கூடு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அது நல்லா வந்து வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கசக்கிட்டுங்க. அதுக்கு மேலே இன்னொரு பேப்பரை வச்சு நல்லா கசக்கிடுங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய தேங்காவோட ஓடு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு கசக்கிக்கோங்க. இந்த மாதிரி கசக்கிட்டு அது மேலே அந்த இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. இனிமே காலேஜ் ஆகி கூட எடுத்துக்கோ. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கம் எடுத்துக்கலாம். கம் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. அது நான் வந்து கொஞ்சமாக வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, அந்த வந்து நம்ம தேங்காய் தான் எடுத்து அது மேலே இந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது இல்லைன்னா விற்றுருங்க. கொஞ்சம் அந்த பேப்பர் மேலே கம் அப்ளை பண்ணி கம் போட்டுக்கோங்க. பாஸ் பண்ணுறி. இப்போ வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி நான் அதே சொன்னதை இப்படி வச்சுக்கோங்க. தேங்காய் அது தேங்காய் நாரை எடுத்து இப்படி வச்சு விட்டுருங்க. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மட்டும் வச்சுக்கோங்க. நிறையா தான் வைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி நிற்கிற மாதிரியான இது மாதிரியும் வச்சு எடுத்துக்கோங்க. அடுமையில வந்து சும்மா கொஞ்சம் காட்டன் எடுத்திருக்கேன். அடுமையில அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் காட்டன் பிரிச்சு 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 ஒட்டி விட்டுருங்க. அப்பெல்லாம் பார்க்க அப்படியே ஒரு கூடு மாதிரியே இருக்கும். சிலது அதிகமாக இருக்கு, அதனால் நான் வந்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். வச்சுட்டு கம் கம் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்பாஞ்ச் எல்லாமே ஒட்டிட்டேன். இப்போ வந்து சாரி ஸ்பாஞ்சுன்னு சொல்லிட்டு காட்டன் ஒட்டிடுறேன். இப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஏதாவது கிராஃப்ட் பண்ணோன்னா வெட்டி வெட்டி மீதி இருக்க பேப்பர் இருந்தது இந்த மாதிரி அதை எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகணும்னா ஒயிட் ப்ளூ கம் எடுத்துக்கோங்க. என்ன கம், நீங்கள் வந்து ஒயிட் ப்ளூடாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து சும்மா கிளியர் ப்ளூ என்ன இது வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம் போட்டுட்டோம். அந்த கம் போட்டதுக்கு மேலேயே அப்படியே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து வச்ச பேப்பர்ஸை இப்படி ஒட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒட்டி விடுங்க. இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாதவங்க இந்த மாதிரி சும்மா வேஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு சிதறது கூட வேஸ்ட் பேப்பர் இந்த மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ண மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து சும்மா நார்மலான ரஃப் பேப்பரே எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிக்க போகிறோம். கூடு மாதிரி இருக்க அங்கங்கே வந்து நம்ம பேப்பர்ஸை வந்து போட்டு விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். கண்டிப்பாக பேப்பர் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த
போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பான்ச் இருக்கும்ல, இதுதான் எடுத்துருக்கேன். தெரியும், இதை வந்து இப்படி குட்டி குட்டியா பிச்சு பிச்சு இங்கே ஒட்டி எடுத்துருங்க. அப்போ இதுவுமே அப்படியே ஒரு என்ன ஷேப்பு. அடி அங்கே பீசண்டி பேசணும், பேசுறதே மறந்து போச்சு. கண்டிப்பா வச்சுக்கோங்க. இப்ப வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டோம். இப்ப நம்ம எல்லாத்தையும் ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அழகான கூடு ரெடி. இப்போ நம்ம இது பார்க்க கூடு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இதில் வந்து முட்டாடெல்லாம் இருக்கணும்ல. உங்ககிட்ட அந்த மாதிரி பொம்மைங்க ஏதாவது இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. என்கிட்ட அந்த மாதிரி இல்லை. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக ஸ்பாஞ்ச் போட்டு சாரி காட்டன் காட்டன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு மேலே லேசாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பாஞ்சில் கொஞ்சம் லேசாக கம் அப்ளை பண்ணி நல்லா உருக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இனிமேல் டீம் வச்சுக்கலாம். என்கிட்ட முட்டை பொம்மை முட்டை இல்லாதனால இதை வந்து முட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முட்டை செஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு முட்டை கிட்ட பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஓடு இப்படி தான் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணால் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேணாம், வாஷ் பண்ணுறியே. அவ்வளோதான் நம்மளோட கூடு அழகாக ரெடி. நீங்கள் வந்து ஏதாவது ப்ராஜெக்டுக்கு எதுக்காவது இந்த வந்து ப்ராஜெக்ட் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கூடை கொண்டு போய் இந்த மாதிரி செஞ்சு அழகாக கொடுக்க. ஒரு குருவி உட்காந்து உங்ககிட்ட ஏதாவது சின்ன சின்ன குருவி இருந்தால் அடக்கூட வச்சுக்கலாம். என்கிட்ட இல்லை, ஆனால் நான் இதை இப்படியே விட்டுக்கலாம்.